ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் அனிமெலாம் யாரு நம்ம தான் நம்மளோட ஆர்கன் சிஸ்டம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக ஆர்கன்னால் என்ன சார் செல்ஸ் ஃபஸ்ட்டு செல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகும் அப்போது ஒரு கொஞ்சம் டிஷ்யூஸ் கம்பைன் ஆகி ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகும் அந்த ஒரு சில ஆர்கன் கம்பைன் ஆகிதான் ஒரு ஹியூமன் பாடியாக கம்பைன் ஆகும் இப்போ ஹியூமன் ஆர்கன் சிஸ்டமில் அதாவது ஹியூமன் அனோட்டமியில் ஆர்கன் சிஸ்டமில் டீட்டெயிலாக படிச்சிட்டே இருப்பீங்க லெவன்த் ஒவ்வொல்த் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க மெடிசின் ஃபீல்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்டகுமென்ட்ரி சிஸ்டம் ஸோ இது என்ன சார் இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன ஆர்கன் கீழே வரும்னா ஸ்கின் அண்டு ஸ்கின் கிளாண்டு ஸோ நம்மளோட தோல் தோல் பார்த்தா கிளாண்ட்ஸ் பற்றி படிக்கக்கூடியதான் இன்டகுமென்ட்ரி சிஸ்டம்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தப்படனா ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ரிஷன்ஸ் தேவையில்லாத வெளியேற்றுறது எதுனா ஒன்று புதுசாக தேவையானது உற்பத்தி பண்ணுறது தான் அதோடய வேலைகள் ரெண்டாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஸோ இதோட ஆர்கன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல் வெரிட்டிபிள் காலம் எலும்புகள் எல்லாமே ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வரும்ப்பா இது எதுக்கு சார் அப்படின்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுறது ஷேப் கொடுக்குறக்கு மூணாவது மஸ்குலர் சிஸ்டம் இது எதுக்குன்னா மஸ்குலர் ஃபைபர் ஓகேவா கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரிசல்ட்டிங் மூமெண்ட்டாக ஸோ நம்மளோட கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் பண்ணுறது நாலாவது நர்வ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தில் என்ன வரும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஸ்பைனல் கார்டு பிரெயின் ஸோ இதெல்லாமே நரம்புகள் ஸோ நர்வ்ஸை இம்பிள்ஸ் கடத்துறது சர்க்குலேஷன் சிஸ்டம் இதில் என்ன சார் வரும் நம்மளோட ஹார்ட் ரத்தம் பிளட் அண்ட் ரத்தம் இது என்ன பண்ணோம் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை பாடி ஃபுல்லாக கொண்டு போகும் தேவையில்லாத கார்பன் டைஆக்சைட் வெளியில் கொண்டு வரும் பாடி ஃபுல்லாக நம்ம நியூட்ரிஷனை கொண்டு போவோம் வேஸ்ட்டை வெளியில் கொண்டு வரும் இதெல்லாம் செய்யக்கூடியது ஆறாவது ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம்ஸ் ஸோ ஆறாவது என்னது ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம்ஸு டைஜஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம் சுவாசிக்கிறது ப்ரீத்திங் ஃபுல்லாக லங்ஸ் இருக்கும் ஏழாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் சாப்பிட்டு செரிமானம் ஆகிறது எட்டாவது எக்ரி எக்ஸ்கிரீட்ரி சிஸ்டம் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் ஸோ தேவையில்லாத வெளியேற்றக்கூடியது இதுக்கு என்ன வரும் யூட்ரஸ் யூரினரி பிளாடர் யூரித்ரா கிட்னின்னு வரும் நம்ம பாடியில் எக்ஸாக நைட்ரஜன் வேஸ்ட் இருந்தால் அதை வெளியில் ஏற்றுறக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க ஒன்பதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இனப்பெருக்க மண்டலம் அதாவது செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் ஃபேம் அண்ட் ஃபீமேல் டிசைட் பண்ணுறது அடுத்து ஒரு நியூ ஹியூமன் பீங் டெவலப் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் தேவை இம்பார்ட்டண்ட் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இதில் என்ன சார் இருக்கும் டெஸ்டீஸ் அண்ட் ஓவரிஸ் பத்தாவது சென்சார் சிஸ்டம் சென்ஸ் அஞ்சு சென்சார்னு சொல்லுவாங்க ஓகேவா ஐஸ் நோஸ் இயர்ஸ் டேங்க் அண்ட் ஸ்கின் ஸோ எதுக்கு சார்னால் அஞ்சுமே அஞ்சு வேலை ஐஸ் எதுக்கு சைட் பார்க்குறதுக்கு நோஸ் எதுக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு இயர்ஸ் எதுக்கு கேட்குறதுக்கு டங்க் எதுக்கு டச் டங்க் எதுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கின் எதுக்கு டச் பண்ணுறதுக்கு ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது எண்டோக்ரைன் சிஸ்டம் இது கிளான்ஸ் ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த எண்டோக்ரைன்ஸ் கிளான் தான் இதில் என்னென்ன கிளான்ஸ் வரப்போகுது பீடியூட்டி கிளான் தைராய்டு கிளான் பேராதைராய்டு தைராய்டு அட்டினல் பீனிய பீனியல் பாடி தைமஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் ஸோ மொத்தம் நம்ம பாடியில் எவ்வளவு சிஸ்டம்ஸ் இருக்குது பதினோரு சிஸ்டம்ஸ் இருக்குது ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது இதில் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து இண்டிவிஜுவலாக நம்ம ஹையர் கிளாஸஸ்ல நீங்கள் படிப்பீங்க இப்போது இம்பார்ட்டண்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம் ரெண்டாவது excretory சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மூணாவது ரீப்ரொடக்ட்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூணு சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் first நம்ம டைஜஸ்டன் மூலம் டீடைலாம் பார்க்கலாம் ஸோ டைஜஸ்டன் சிஸ்டமில் என்ன சார் வரப்போகுது இதை பார்த்துக்கோ இதான் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகி நம்மளுக்கு வேஸ்ட்டு வெளியேறுது தேவையான சத்துக்கள் பாடிக்கு போகுது அப்படின்றது கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடியதான் இந்த ப்ராசஸ் ஃபுட் வி சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் நம்ம விட்டமின் மினரல்ஸ் மட்டும் இல்லாமல் காம்ப்ளக்ஸ் சப்டன்ஸான கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் இதெல்லாத்தையும் தான் நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிடும் போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய நம்மளுக்கு என்னது ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் மட்டுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் மினரல்ஸ் விட்டமின் மினரல்ஸ் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டின் இந்த மாதிரி கஷ்டமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டையும் எடுத்துக்கிறோம் ஓகே த பாடி கே நாட் யூஸ் திஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட்லஸ் தே கன்வெர்ட் இன் டு சிம்பிள் ஃபுட்டு ஸோ பாடி இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாது இப்போ நீ ஒரு புரோட்டீனோ ஃபேட்டோ கார்போஹைட்ரேட்டோ சாப்பிட்றேனா பாடி எடுத்துனா யூஸ் பண்ணிக்க முடியாது ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை நீ சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றணும் ஸோ அப்படி மாற்றினா மட்டும்தான் பாடியால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்போது டைஜஷன் அதுதான் டைஜன் அந்த சிம்பிள் சப்ஸ்டன்ட்டாக மாற்றக்கூடியதான் டைஜஷன் இதுக்கு மொத்தம் அஞ்சு ப்ராசஸ் இருக்குப்பா என்ன இருக்குது த ஃபைவ் ஸ்டேஜஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ராசஸ் இன்க்ளூட் தி இன்ஜிஷன் ரெண்டாவது டைஜிஷன் மூணாவது அப்சார்ப்ஷன் நாலாவது அசிமிலியேஷன் அஞ்சாவது இரிஜிக்ஷன் இரிஜிக்ஷன் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் நியூட்ரிஷன் பீங் இன்டேக் ஆஃப் ஃபுட் இஸ் கால் இன்ஜெக்ஷன்ஸ் நீ ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கிறதுமா அதுதான் இன்ஜெக்ஷன்ஸ்ப்பா அந்த ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆஃப் லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் இன்சோல்யூபுல் ஃபுட் இன்ட்டு ஸ்மால் அண்ட் சிம்பிள் சொல்யூபிள் அண்ட் டிஃபியூசிபிள் பார்ட்டிக்கல் பை த ஆக்ஷன் ஆஃப் டைஜஷன் இன்சம் இஸ் கால் டைஜஷன் இந்த பார்ட் ஆஃப் பாடி கன்கர்ட் வித் தி சிம்பிள் ஃபுட் ஆஃப் டைஜஷன் கால் டைஜஷன் சிஸ்டம்ஸ் அப்போ என்ன சொல்கிறேன்னா நீ ஃபுட்டை சாப்பிட்ற வாயில் அதான் இன்ஜெஷன் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கையால் எடுத்து ஃபுட்டை வாயில் மென்று உள்ளே முழுங்கிடுற இது இன்ஜெஷன் ரெண்டாவது அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் எல்லாமே சிம்பிள் ஃபுட்டாக மாறும் நம்மளுக்கு ஓகேவா ஸோ இந்த காம்ப்ளக்ஸ் ஃபுட் எல்லாமே சிம்பிள் ஃபுட்டாக மாறும் ஓகேவா எப்படி சும்மா மாறுமா மாறாது சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதை மேலே ஊற்றினோன்னே மாறும் எப்படி நம்ம வா பாடியிலேயே பாடிலே ஆகி சிம்பிள் ஃபுட்டாக மாற்றும் சிம்பிள் ஃபுட்டாக தான் பாடி அதை யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா அப்படி மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை மாற்றக்கூடியது என்னது டைஜஸ்டிவ் என்சைம் ஸோ புரிஞ்சுதா ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துக்கோ இதுதான் பாடி பார்த்துக்கோ நம்ம டீட்டெயிலாம் தெரியும் ரெண்டாவது பார்த்தோம்னா

கேஸ்டிக் கிளாண்ட் பேன்கிரியாசிஸ் அண்டு லிவர் அண்ட் இன்டெஸ்டினல் கிளான்ஸ் இது எல்லாமே ஒத்துக்கிட்டு இருக்குது டைஜஸ்டிவ் கிளான்ஸ் ஸோ புதுசாக எல்லாமே டைஜஸ்டி சிஸ்டம் இது எல்லா என்ஜென் சேர்ந்தால் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக சிம்பிள் ஃபுடாக மாற்றுது இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் அலிமெண்ட்ரி கனலாலோட ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி சார் அலிமென்ட்ரி கெனால் என்னென்ன இருக்கும் அலிமெண்ட்ரி கெனால் நம்ம எடுத்துகிட்டோம்னா மவுத் ஃபஸ்ட்டு மவுத்து பக்கில் கேவிட்டி ப்ரனாக்சஸ் ஓசோஃபேகர்ஸ் ஸ்டொமேக் ஸ்மால் இன்டர்ஸ்டீன் லார்ஜ் இன்டர்ஸ்டீன் அண்ட் ஏனஸ் ஸோ இது எல்லாமே அலிமெண்ட்ரி கெனல் பாசஸ் ஏக நான் சொன்ன மாதிரி இருந்தோம் நீ வாயில் ஆரம்பித்து பின்னாடி ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாசஸும் எல்லாமே நம்ம அலிமெண்ட்ரி கெனல் ஒரு பார்த்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மௌத் பார்க்க போகிறோம் மவுத் விச் இஸ் லீட் வித் பக்கிள் கேவிட்டி ஸோ மவுத்துல ஒரு பக்கிள் கேவிட்டி வாயில் ஓட்ட இருக்குது பக்கில் கேவிட்டி இருக்குது ஓகேவா அதில் சாஃப்ட் அண்ட் மூவபிள் அப்பர் லோயர் டிப் லிப் இருக்குது ஓகேவா சாஃப்ட்டாகவும் மேலேயும் கீழே மூவ் பண்ணுற மாதிரி மேலேயும் கீழும் ரெண்டு லிப்ஸ் நம்பிக்கிட்டே இருக்குது பக்கில் கேவிட்டியில் லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கும் ஓகேவா ரெண்டு விண்ட் பைப் அண்டு ஃபுட் டியூப் ஸோ பக்கில் கேவிட்டி என்னது மவுத்து வா வாயில் ரெண்டு சாஃப்டான உதடுகள் இருக்கும் மேல் உதடு கீழே உதடு இரண்டு உதடு இருக்கும் ரெண்டுமே சாஃப்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து மவுத்து வந்து கேவிட்டி அதாவது கேப்பு நிறைய பெருசாக இருக்கும் வாய் ஓட்டை பெருசாக இருக்கா அதுக்குள்ளே ரெண்டு ஓட்டைகள் இருக்கும் ஒரு ஓட்டை விண்டு பைப் காத்து மட்டும் போகிறதுக்கு இன்னொரு ஓட்டை ஃபுட் பைப் ஃபுட்டு மட்டும்தான் அதுக்குள்ளே போகும் வேறு எதுவுமே போகாது புரிஞ்சா சப்போஸ் உங்கள் வீட்டில் யாருன்னா இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸு நல்லா வாய் திறக்க சொல்லிட்டு வாயில் லைட் அடித்து பார் டார்ச் அடித்து பார்த்தப்பா தொண்டையில் ரெண்டு ஓட்டம் தெரியும் ஸோ அது ஒன்று விண்டு பைப்பு ஒன்று ஃபுட் பைப்பு புரிஞ்சுதா இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பிலோ தி த்ரோத் அண்ட் ஒன் சைட் த ஜா த ஜா பியர்ட் டீ த ஸோ என்ன அந்த பக்கில் கேபிட்டியை ரெண்டு பிளேட் செப்பரேட் ஆகும் ஓகே இது பிலோ தி த்ராட் அண்ட் டே சைட்ஸ் ஆஃப் ஜார்ஸு ஓகே ரெண்டாவது டீத் ஸோ டீத் வந்து ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ்பா நம்ம ஹோல்ட் பண்ணுது கட்டிங் பண்ணு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஃபுட்டை க்ரஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியங்க ஹியூமன் பீங் கன்சிசர் டூ செட் ஆஃப் தீத் ஓகேவா ஹியூமன் பீங் ரெண்டு செட் ஆஃப் டீத் வச்சுருப்பாங்க டிப் ஹைட்ரோடன்ட் ஃபுல் லைஃப் டைம் இருக்கக்கூடியது டிப் டிப் ஹைப்போடன்ட் டிப் ஹைப்போடென்ட் லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டீத்து

as டூத் root அ ரூட்ஸ் ஃபிட்டர் வித் அ கம்மு தியோ தியோகோடன்ட் பர்மனண்டீட் ஆர் ஃபோர் டைப்பு ஹெட்டிடோண்ட் to அக்கார்டிங் structures function namely incisor, இன்சிசர் கேனிஸ் ப்ரீ மோலார் அண்ட் மோலார் ஸோ என்ன சொல்கிறாங்க டீத் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹார்டு கிரிண்டிங் எல்லா விஷயத்துக்கும் தேவை ஓகேவா ரெண்டாவது இந்த டீத் வந்து குழந்த பிறந்துச்சுனா இருபது டீத் இருக்கும் அதை பால் பள்ளு இல்லை மில்க் டீத்துன்னு சொல்லுவோம் அப்புறம் அது டெம்பரரி டீத் விழுந்து முளைக்கும் ஸோ விழுந்து முளைக்கக்கூடியது தான் பர்மனன்ட் டீத் அது எங்கே இருக்கும் மேலே முப்பத்து ரெண்டு கீழே முப்பத்து ரெண்டாக இருக்கும் ஓகேவா இதில் அந்த டீத் டூத் வந்து பல்லு ரூட் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்கும்பா ரூட் ஒத்திக்கிட்டு இருக்க கம்பேர் வந்து தியோகோடன்ட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பர்மனண்ட் டீத்தில் நாலு டைப் இருக்குது என்னென்ன டைப் இருக்குது இன்சீசர் மொத்தம் எட்டு பல்லு இருக்கும் இன்சீசர் ஓகேவா கட்டிங் அண்ட் பைடிங் ரெண்டாவது கேனேசஸ் நாலு டீத் இருக்கும் டியரிங் கிளிக்கிறதுக்கு பீஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது அடுத்து ப்ரீ மோலார் க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங் இதுவுமே அஞ்சு நாலாவது மோலார் மொத்தம் பன்னெண்டு டீத்து இருக்கும் மோலாரில் க்ரஷிங் கிரைண்டிங் அண்ட் மேஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸோ டென்டல் ஃபார்மில் எப்படி கொடுத்துருக்கிற அப்புறம் லோஜா ஃபார் மில்க் மில்க் டீத்துக்கு மேலே இருக்குது கீழே பர்மெண்ட் டீத் என்ன சொல்ல ஒன் டூ த்ரீ டூ ஒன் டூ த்ரீ டைவ் டூ ஒன் டூ த்ரீ எப்படி சார் டூ ஒன் டூ த்ரீ வந்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த டூ தெரியுமா இந்த டூ வந்து ஃபஸ்ட்டு என்னது உனக்கு இன்சிசர் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இருக்கும் மேலே ரெண்டு கீழே ரெண்டு அதான் மேலே ரெண்டு கீழே ரெண்டு ஸோ இந்த இன்சிசர் தான் மேலே ரெண்டு கீழே ரெண்டு அடுத்து பார்த்துக்கோ மேலே ஒன்று கீழே ஒன்று கேனன் ஓகே அடுத்து ப்ரீமோலார் கீழே ரெண்டு மேலே ரெண்டு அப்போ இந்த பக்கமும் ரெண்டும் அந்த பக்கம் ரெண்டும் அடுத்து லாஸ்ட்டில் மோலார் மோலார் அந்த கடைசி மூணு தான் மோலார்ப்பா ஸோ மொத்தம் எத்தனை மோலார் இருக்குது மூணு மூணு ஆறு மோலார் இருக்குது மேலாறு ஆறு ஆறு பன்னெண்டு மோலாஸ் இதுதான் வந்து ஃபார்முலாஸ் ஓகேவா ஸோ புரிஞ்சுதா இல்லையா ஸோ டீத் வந்து இப்படி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீத் டீத் ஃபார்முலான்னு டூ ஒன் டூ த்ரீ டிவைடட் பை டூ ஒன் டூ த்ரீ ஸோ குழந்தைகளுக்கு எது சார் இல்லை மோலார் டீத் கிடையாது அதனால மேலே பாரு ஸோ இதே பேபிஸ் ஃபார்முலா பாரு நம்ம ஃபார்முலா பாரு ஓகேவா இது ஆர்டர் என்ன சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு இன்சிசர் இது இன்சிசர் அடுத்து கேனன் பிரீஃப் மோலார் மோலார் அப்படின்னு நாலு டைப் இருக்கு ஓகேவா பக்கில் கேவியில் சலவினி கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா அதுக்குள்ளே மொத்தம் மூணு கிளாண்ட் நம்மளுக்கு இருக்கு என்னென்ன கிளாண்டு இருக்குது பேரட்டாய்டு கிளாண்ட் ஒன்று வந்து பேரட்டாய்டு கிளாண்டு ஒன்று ஓகேவா ரெண்டாவது வந்து சப்ளிங்குல் கிளாண்டு மூணாவது சப் மேக்ஸியல் அல்லது சப் மேண்டிபுல் கிளாண்டு சப் மேக்ஸியல் அல்லது சப் மேக் மேண்டிபுல் கிளாண்டு ஃபஸ்ட்டு பேரட்டாய்டு கிளாண்ட் எடுத்தோன்னா ஒரு லார்ஜஸ்ட் சலைவெரி கிளாண்ட் இன் சிக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி இயர்ஸ் காதுக்கு முன்னாடி கன்னத்தில் இருக்கும் ஸோ ஓகேவா இந்த இது சலைவெரி கிளாண்டு ரெண்டாவது வந்து பார்த்தா பாரு பேரட்டாய்டு கிளாண்டு எங்கே இருக்குது பார்த்துக்கோ ஸோ காதுக்கு முன்னாடி ச கன்னத்தில் இருக்கும் இது பேரட்டாய்டு கிளாண்டு ரெண்டாவது சப் லிங்குல் கிளாண்டு சப்லிங்குல் கிளாண்டு இருக்கும் டீத்துக்கு கீழே இருக்கும் இது ஸ்மாலஸ்ட்டு கிளாண்டு எதுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு டங்குக்கு யூஸ் பண்ணுறது மூணாவது அதுக்கு கீழே ஒரு கிளாண்டு இருக்கும் சப் மேண்டிபுள் கிளாண்டு இது எதுக்கு லோயர் ஜாவோட ஆங்கிள் அப்போ நம்ம லோயர் ஜா ஆங்கிள் இவ்வளோ வாய் வந்து ஓரளவுக்கு மேலே திறக்க முடியாது புரியுது அதான் லோயர் ஜாவோட ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் சலவெரி கிளாண்டு வந்து பார்த்தோன்னா ஒரு விஸ்கஸ் ஃப்ளூவிட் கொடுக்கும்ப்பா அந்த விஸ்கஸ் ஃபுலிட் ஒரு வயவழப்பான ஒரு ஃப்ளூவிட் கொடுக்கும் சலவரி கிளாண்டு அந்த ஃப்ளூவிட் தான் சலைவான்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்ல ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டர்ஸ் ஸ்போர்டே கொடுக்கும் ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் எச்சு எச்சு கொடுக்கும் சலவெரி கிளாண்ட் ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் எச்சு கொடுக்கும் சலேவாக கொடுக்கும் ஸோ சலைவால் அமேலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பைட்டாலின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதை என்ன பண்ணும் நம்மளுக்கு ஸ்ட்ராச் அப்படின்றத ஸோ மோனோசாக்ரேட் பாலிசாகரேட்டாக இருக்குது டைசாக்ரேட்டாக மாற்றும் ஸோ புரிஞ்சுதா அடுத்து சலைவால் வேறு என்ன சார் இருக்கும் ஆன்டிபாக்டீரியல் என்சைம் கால் லைசோம் லைசோசம் லைசோசம் ஸோ லைசோசம் அப்படின்ற ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஸோ என்ன இருக்கும் சலைவால் பைட்டலின் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ பைட்டலின் என்ன பண்ணக்கூடியது ஸ்ட்ராச்சை பாலிஸ் ஆக்ரேட்டில் வந்து டை சேக்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்பிளாக மாற்றும் ஒன்று அதுக்கு என்ன என்ஜைம் யூஸ் பண்ணுவோம் பைலட்டின் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது லைசோசம் லைசோசோம் அப்படின்னு ஒரு என்ஜைம் இருக்குது இது ஆன்டி பேக்டீரியல் என்ஜைம் ஸோ சப்போஸ் எங்கேனா பேக்டீரியல் பேக் ஆன்டி பேக்டீரியல் இன்சைம் அப்படின்னா நம்ம எச்சு எச்சி தொட்டு சப்போஸ் அடிப்பட்ட எச்சு தொட்டு மேலே தடவோ தருமா அப்போ என்ன எந்த பேக்டீரியம் உள்ளே போகும் ஆன்டி பேக்டீரியல் என்ஜைமான் யூஸ் பண்ணலாம் அடுத்து டங்க் டங்க் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இப்போ ஒன் ஆஃப் த சென்சார் ஆகணும் டேஸ்ட் பட் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் பக்கிள் கேவிட்டியில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபிராக்ஸ் அப்படின்னு என்ன இட்ஸ் அ மெம்பர் லைன்டு கேவிட்டி பிகைண்ட் தி நோஸ் அண்ட் மவுத் மூக்குக்கு பின்னாடியும் வாய்க்கு பின்னாடியும் இருக்கக்கூடியது ப்ரேனாக்ஸ் ஸோ இது என்ன சார் கனெக்ட் பண்ணும் ஸோ மவுத்தையும் மூக்கு மவுத்தையும் ஓசோ ஓசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஓசோஃபேகஸ்ன்னா என்ன சார் அப்படின்னா அப்போ அந்த பிக்சரில் பாரு ஸோ இதான் ஓசோஃபேகஸ் புரியுதா உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா ஸோ நம்மளோட வாய் இங்கே முடிஞ்சிருது ஸ்டொமக் எங்கே இருக்குது நம்மளுக்கு இங்கே இருக்குது இதுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பைப் இருக்கா இந்த பைப்பு தான் நம்மளுக்கு ஓசோஃபேகஸ் இந்த பைப்பு தான் ஓசோஃபேகஸ் இந்த பைப் தான் நம்மளுக்கு என்னது ஓசோஃபேகஸ் புரிஞ்சது ஓசோஃபேகஸ்ன்னு அப்போது மவுத்தையும் கீழே ஸ்டொமக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடியது பேர்னாக்ஸ் ஓகே இட் இஸ் எ பார்ட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் மவுத் டு ஓசோஃபேகஸ் மவுத்தில் வந்து ஓசோஃபேகஸ்க்கு ஃபுட்டை கொண்டு போகிறத இது ஒரு பார்த்து தான் ரெண்டாவது ஓசோஃபேகஸ் பார்த்தோன்னா ஒரு ஃபுட் பைப் மஸ்குலர் சொல்லலாம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும் ஸ்டொமாக்கு ஃபுட்டை கொண்டு போகக்கூடிய விஷயம் ரித்தமிக்கோ காண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் காண்ட்ராக்சன் ரிலாக்ஸேஷன் மசில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டொமேக் ஸ்டொமேக் வந்து ஒரு ஜே ஷேப்பில் இருக்கும்ப்பா ஒரு மஸ்குலர் ஆர்கன் சொல்லாச்சு ஓசோஃபேகஸ்க்கு ஸ்மால் இன்டெஸ்டென்ட் நடுவில் இருக்கும் ஸோ புரிதாக மவுத்துக்கும் ஓசோஃபேகஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடியது பேர்னாக்ஸ் ஓசோஃபேகஸ் கடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும் ஸ்மால் இன்டெஸ்ட் ஸ்டொமக் இருக்கும் ஸ்டொமக் கடுத்து ஸ்மால் இன்டெஸ்டிங் இது எப்படி சொல்கிறான் ஸ்டொமக்குன்றது அப்போது ஓசோஃபேகஸ்க்கும் ஸ்மால் இன்டென்ஸ்ட்க்கும் நடுவில் இருக்கக்கூடியது ஸ்டொமக் அப்படின்னு சொல்லிடுறான் ஒரு கேஸ்டிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணும் எதுக்கு சார் இந்த கேஸ்டிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணால் இது கலர்லெஸ் ஹைலி ஆசிட் ஓகேவா கண்டினியூ மியூக்கஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் தி இன்ஃபென்ட் அண்ட் பெப்சின்னு ஸோ ஸ்டொம்க் தான் நம்மளுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் பண்ணும் எதுக்கு ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ நீ கரெக்டான டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா அது ஃபுட்டு அந்த செக் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுற டைமுக்கு நீ சாப்பிட்டனா அந்த டைமுக்கு செக்ரேட் ஆரம்பிச்சிருமா சப்போஸ் அந்த டைம் வயிற்றுல ஃபுட்டு இல்லை ஆனால் அது ஆசிட் செக்ரேட் பண்ணிருப்பா ஃபுட்டு இருந்தால் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி சாணாக போயிடும் ஃபுட்டு இல்லைன்னா ஆசிட் ஜென்ரேட் பண்ண ஜென்ரேட் பண்ண அந்த ஆசிட் தானே ஆசிட் அப்படியே வயிறை புண்ணாக்கிடும் அப்போ தான் அல்சர் சொல்கிறது வயிறு புண்ணாகிடுச்சுன்னா அல்சரி தான் காரணம் சரியான டைம் சாப்பிடல அப்படின்னா அந்த செக்ரேஷன் வந்துகிட்டே தான் அவருக்கு வந்து நிறுத்த முடியாது இன்ஆக்டிவ் ஆக்டிவ் பெப்சினோ பெப்சிஜனோ இஸ் கன்வெர்ட் ஆக்டிவ் பெப்சின் விச் ஆர் த ப்ரொட்டைன் த Hydrochloric acids kill the bacteria solid along with the food and make the medium of acid while it's a mucus protector wall of the stomach. The action of gastric juice and curving of food is the stomach convert the bolus on semi-digestive food is food. called chyme. The simi moves together the intestine slowly throughout the phylorus.

ஸோ ஸ்மால் இன்டெஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் பாடிப்பா அஞ்சுலேருந்து ஏழு மீட்டர் அளவு இருக்குமா நம்மளுக்கு குடல் பார்த்துக்கும் குடல் வந்து எல்லாத்துக்கும் சிறு குடல் என்ன இருக்குமா ஏழு மீட்டர் வரைக்கும் சென்டிமீட்டரில் ஏழு மீட்டர் வரைக்கும் இருக்குமா அஞ்சுலேருந்து ஏழு மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது மூணாக பிரியும்ப்பா டியூடினம் ஜிஜினம் இலியம் இந்த டியூடினம் வந்து ஷீ ஷேப்பில் இருக்கும் ரிசீவ் த பைல்ட் டக் ஃப்ரம் லிவர் அண்ட் பான்கிரியாட்டிக் டக் ஃப்ரம் பான்கிரியாசிஸ் ஸோ இது என்ன பண்ணும் பைல் டக்கு பைல்டக் அண்டு பேன்கிரியாட்டிக் டக்கு ஸோ பே பேன் கிரியாட்டிக் பைல் பைல்டு டக்குலேருந்து ஜூஸை ரிசீவ் பண்ணணும் ஸோ புரிஞ்சுதா ஸோ ரிசீவ் தி பைல் அண்ட் அண்டு பேன் கிரியாட்டிக் டக்கு ஸோ பேன்கிரியாட்டிக் பைல் டக்கு கொடுக்கக்கூடியதை வாங்கிக்கக்கூடிய டியூடினம் ஜிஜினோம் என்னன்னா இட்ஸ் அ மிடில் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் இது என்னப்பா செக்ரேட் பண்ணும் இன்டெஸ்டினல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரோஸ் மால்டேஸ் லாக்டிஸ் லிபேஸ் அப்படின்ற என்ஸை செக்ரேட் பண்ணும் அடுத்து இலீனம் இஸ் ஃப்ரம் தி லோயர் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டினோட கடைசி பாட்டு இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ஓப்பன் ஆகும் இலீனம் இஸ் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டர்ஸ்டைன் இட்ஸ் கண்டெனிங் மை மைநியூட் ஃபிங்கர் லைக் ப்ராஜெக்ட் அட் வில்லி ஒன் மில்லி மீட்டர் வில்லி விஸ் அப்சார்வ் தி ஃபுட் டேக் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எதுக்கு பண்ணோம்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இட்ஸ் சர்வ் தி பைல் ஃப்ரம் பைல் டேக் ஓகே

ரெண்டு லூப்ஸாக டிவைடாக இருக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட்னு சொல்லலாம் ரைட் லூப்பு லார்ஜாக இருக்கும் லெஃப்ட் அண்ட் சைடு கம்மியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இதோட சர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா லிவரில் க்ளால் பேடல் பிரசெண்டாக இருக்கும் ரெண்டாவது லிவர் செக்ரேட் சச் பைல் விச் விச் ஆர் டெம்பரரி ஸ்டோர் இன் அ கேல் பிளாடல் ஸோ லிவர் ஒரு சில பைல் ஒரு ஜூஸை செக்ரைட் பண்ணும்பா அது கேல் பேடலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அப்போ கேல் பேடல் என்ன பண்ணுவோம் ஸ்மால் அமௌண்ட் ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபுட் என்டர் இந்த பைல் சால்ட் சோடியம் ஹைட்ரால் அண்ட் சோடியம் ட்ரைகோட் அண்ட் பைல் பிக்மெண்ட் இந்த பைல்ஸால் ஹெல்ப் டு டைஜஷனு அப்போ என்ன பண்ணும் நம்ம இந்த லிவர் என்ன பண்ணணும்னா சில பைல்ஸை கால் படில் ஸ்டோர் பண்ணப்பா நம்மளுக்கு ஸ்மால் இன்டென்சிட்டியான ஃபுட்டு வரும்போது இந்த என்ஜைம்ஸ் அதை கொடுத்து டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் லிவர் நார்மலாக எதுக்குப்பா இருக்குது நம்ம பாடியில் அமீனா ஆசிட் சுகர் லெவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்போ ரெட் பிளட் செல்ஸ் செந்தசிஸ் பண்ணுச்சிருக்கு அயனு காப்பர் விட்டமின் ஏடிஎஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருக்கு டபிள்யூ ஆர்பிசி அங்கே தான் போய் செத்து போகிறது ஃபிப்ரோஜின் ப்ரோத்ரோமீனை ப்ரொடக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் லிவர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது ஹெராப்பின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது எக்ஸ்டிக் டாக்ஸிக் அண்ட் மெட்டாலிக் பாய்சன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் ஸோ அடுத்த வந்து பேன்கிரியாசிஸ் பேன்கிரியாசிஸ் எதுக்கு சார் அப்படின்னா ஒரு 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 லூப் லைஃப் ஸ்டெக்ஸில் இருக்கும் பேன்கிரியாசிஸ் நம்மளுக்கு எண்டோக்ரீன் கிளாண்டாவும் எக்ஸோக்ரீன் கிளாண்டாவும் ஆக்ட் ஆகும் எக்ஸோக்ரீன் கிளாண்டாக என்ன சார் ஆக்ட் ஆகுனா இது பான்க்ரியாடிக் ஜூஸ் ஜெக்ரேட் பண்ணப்பா அந்த ஜூஸ் டைஜெஸ்டிவ்க்கு யூஸ் பண்ணும் இதே எண்டோக்ளின் கிளாண்டை என்ன சார் செக்ரேட் பண்ணணும் ஆல்ஃபா பீட்டா இன்சுலின்னு செக்ரேட் பண்ணோம் ஸோ புரிஞ்சுதா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டின் ஜூ சக்ஸஸ் சக்ஸஸ் ஓகே அப்சார்ஷன் ஆஃப் ஃபுட் அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட் அப்சார்ஷன் ஆஃப் ப்ராசஸ் பை விச் த நியூட்ரிஷன் அப்சர்வ் பை டைஜ் அப்சாப்ஷன் ஓகே சாஃப்ட் இந்த மாதிரி டைஜ் அதெல்லாம் அப்சார் வந்து நியூட்ரிஷன் ஃபுட் அப்சார் பண்ணிக்கும் அசிமிலேஷன் அப்படின்னா சிலது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் இப்போ ஃபேட்டி ஆசிட் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் அண்டு ஃபேட்டாக ஸ்டோர்ட் இன் டைப்லோடு டிஷ்யூஸ் த எக்ஸைஸ் சுகர் இஸ் கன்வெர்ட் டு காம்ப்ளெக்ஸ் பாலிஸ் அந்த ஓகே இதுதான் வந்து அசிமலேஷன் தேவையானது எடுத்துட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிற என்னென்ன சார் ஆகும் அப்படின்னா தேவையான இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க மீதி வேஸ்ட்டாக வந்துடும் ஓகே அது ஸ்மால் இன்டெஸ்டின் இஸ் அபவ் ஃபைவ் மீட்டர் லென்த் இட் இஸ் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் வைஜி சிஸ்டம் த லார்ஜ் இன்டஸ்டன் இஸ் திக் ஆஃப் டியூப் இஸ் விச் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்மால் இன்டெஸ்டின் ஃபைவ் டு செவன் சென்டிமீட்டர் இருக்கும் ஸ்மால் இன்டரஸ்டினே பெரிய பார்ட் அதுதான் ஓகே அஞ்சுலேருந்து ஏழு மீட்டர்ஸ் வரைக்கும் ரெண்டாவது அதோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் இன்ட்ரஸ்டினோட திக்னஸ் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும்பா அப்போ லார்ஜ் இன்டரஸ்டின் எதுக்கு சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் லார்ஜ் இன்ட்ரஸ்ட் ஒன்றுமே இல்லைப்பா அன் அப்சார்ப்டு அன்டைஜிஸ்டு ஃபுட் எல்லாமே லார்ஜ் இன்ட்ரஸ்டினுக்கு வந்துடும் லார்ஜ் இன்டரஸ்டின்னு என்ன பண்ணோம் இல்லினம் வந்து என்ஸ் வரைக்கும் எக்ஸ்டன்ட் ஆகியிருக்கும் அப்போ இதில் மூணு பாட்டு இருக்குது கோலியம் கோலன் ரத்தம் இந்த கோணம் கோவக்கம் இஸ் எ ஸ்மால் பவுன் பவுச்சில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா லார்ஜ் இன்டெஸ்டன்ஸில் இது என்ன பண்ணால் வெர்மி வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அரைசஸ் இட் இஸ் எ வேஷினல் ஃபங்க்ஷன்லெஸ் ஆர்கன் இன் ஹியூமன் பாடி இந்த கோலன மச்சு ப்ராடாக தான் இல்லைனா இஸ் பாசஸாக ஸோ தேவையில்லாத ஃபுட் இந்த ஒரு ஒரு பாசஸாக பாஸ் பண்ணி லாஸ்டில் ரெக்டம் இஸ் அ லார்ஜ் பார்ட் விச் இஸ் ஓப்பன் டு ஏனஸ் ஏனஸில் ஓப்பன் ஆகிற பார்ட் ரெக்டம் ஓகேவா இட் இஸ் க்ளோஸ்டு பை ரிங் ஆஃப் மசில்ஸ் கால் செஃபிட்டிஸ் விச் இஸ் ஓப்பன் வின் அ பாசிங் ஸ்டூல் ஸோ நம்ம ஸ்டூல் பாஸ் பண்ணும்போது மட்டும் தான் அந்த மசில்ஸ் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு என்ன இருந்து மோஷன் வெளில வரும் த அன்டைஜஸ்ட் அசிமிலேஷன் அசிமுலேஷன் ஃபுட்டு போர்ஷன் ஆஃப் இன்டைஜஸ்டன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் த்ரூ அவுட் தி பாடி த்ரூ தி ஏனோ ஆஸ் எ ஃபீட்டஸ் மெட்டீரியல் நம்ம பாடியில் டைஜஸ்ட் ஆகாத வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ஃபீட்டஸ் மெட்டீரியலாக வெளில வந்துடும் திஸ் இஸ் நோன் ஆஸ் எ இஜிக்ஷன்ஸ் அல்லது டிஃபியேஷன் டிஃபிஷன் டிஃபக்கேஷன் ஹிஜிஷியன் அல்லது டிஃபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த டேப்லெட் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாரு என்ன லேண்டு சலைவரி என்ன பண்ணுப்பா சலைவர் அமெலைஸ் கொடுக்கும் ஸ்ட்ராட்சி மால்டோஸை ப்ரொடியூஸ் பண்ணும் கேஸ்ட்ரிக் லேண்டு பெப்சின் ரெனின்னு கொடுக்கும் பெப்சின் எதுக்கு சார் ப்ரோட்டினுக்கு ரெனின் எதுக்கு சார் மில்க் ப்ரோட்டின் அல்லது கேஸ்ட்ரோஜனுக்கு பேன்க்ரியாசிஸ் என்ன சார் கொடுக்கும் பேன்கிரட்டிக் லிப்பேஸ் க்ரைம் க்ரைமோ ட்ரிஃபின் ட்ரிஃபின் பேன்க்ரட்டிக் அமெல்ஏஸ் அப்படின் சொல்லலாம் இன்ட்ரெஸ்டிங் என்ன சார் கொடுக்கும் மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ் லிப்பேஸ் அப்படின்னு கொடுக்கும் ஸோ இதுதான் பேசிக்காக பார்த்துக்கோ நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற மவுத்து போகுது மவுத்தில் இருக்கிறது இன்சிஷன் ஸோ மவுத்தில் இன்சிஷன் ரெண்டாவது பக்கிள் கேவிட்டியில் போகுது மூணாவது ப்ரானக்ஸ் போகுது ஸோ இந்த ப்ரானாகஸ்க்கு ஸ்டொமாத்து கனெக்ட் பண்ணக்கூடிய பேர் ஓசோஃபேகஸ் அப்புறம் ஸ்மால் இன்ட்ரஸ்டிங்கு போகுது ஸ்மால் இன்டெஸ்டிங்லேருந்து நம்மளுக்கு லார்ஜ் இன்ட்ரஸ்டிங் போது லார்ஜ் ஸ்மால் இன்ட்ரெஸ்டிங் மூணு பார்ட் சொல்கிறோம் அந்த மூணு பார்ட் முடிஞ்சோன்னே சிம்பிள் ஃபுட் அப்சாப்ஷே பண்ணும் வாட்டர் பாடி அப்சார்ப் பண்ணி தேவையில்லாத ஃபுட்டாக லார்ஜ் இன்ட்ரஸ்டின்னு அனுப்பிச்சிடும் லார்ஜ் இன்ட்ரஸ்ட் தேவையில்லாத ஃபுட்டை அனேஸ்க்கு போயிடும் எஜேஷன் லாஸ்ட்டில் வேஸ்ட்டாக வெளியே வந்து நிற்கும் ஸோ அந்த வேஸ்ட்டு வி கால் ஆஸ் ஸ்டூல்